ஒன்று பேதுரு 5:5. அந்தபடி இளைஞரே, மூப்பருக்கு கீழ்ப்படியுங்கள். நீங்கள் எல்லாரும் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள். பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இந்த வார்த்தைகளுக்காக நன்றி. கர்த்தருடைய கிருபை இரக்கங்கள் வெளிப்படட்டும். ஆண்டவரே, நீர் நன்மையை வெளிப்படுத்துகிறவர். இந்த வேளையிலும் உம்முடைய வார்த்தையின்படி எங்களை ஆசீர்வதிப்பீராக. கர்த்தர் பேசுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இன்றைக்கு நம்முடைய செய்தியின் தலைப்பு தாழ்மை. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில தேவன் என்னை ஆசீர்வதிக்கணும், கர்த்தர் என்னை உயர்த்தணும் அப்படிங்கும் பொழுது அவன் வெளிப்படுத்த வேண்டிய ஒரே குணாதிசயம் தாழ்மை. ஏன்னா நம்மளை அறியாம நிறைய வேலைகள்ல குறைகள் இருக்கும். நம்ம குறைகள் நம்மளுக்கு தெரியாது, எதிர்த்தாப்புல இருக்கிறவங்களுக்கு தெரியும். அப்போ ஆண்டவர் சொல்றாரு, எல்லாருக்கும் என்ன பண்ணுங்க, ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து தாழ்மை என்ன பண்ணுங்க, தரித்துருங்க, இல்ல தாழ்மையை வைத்து கொள்ளுங்க. இந்த தாழ்மை வரும்பொழுது என்ன உண்டாகும் அப்படின்னா, தேவனுடைய சுபாவம், தேவனுடைய குணங்கள் நமக்குள்ள உண்டாகும். அப்ப இந்த தாழ்மை அதிகமா இருக்க நம்மளை என்ன பண்ணணும், ஆயத்தப்படுத்தணும். அதனாலதான் தாழ்மையுள்ளவனுக்கு என்ன பண்ணுங்க, தேவன் கிருபை அளிக்கிறார். தாழ்மையுள்ளவனுக்கு தேவன் கிருபை அளிக்கிறார். அப்ப இந்த தாழ்மை வரும் பொழுது நமக்குள்ள ஒரு பெரிய சமாதானம் உண்டாகும். இன்னைக்கு கூட நம்மகிட்ட சில வேலைகள்ல தேவ சமாதானம் இல்ல, தேவனுடைய ஒரு பெரிய அந்த அரவணைப்பு நம்மள மூடல, இன்னும் ஏதோ ஒரு மனம் ஒரு ஒரு துக்கத்துக்குள்ள இருக்கு அப்படின்னா, அந்த தாழ்மையில நிரப்பப்படல. தாழ்மை வர வர நமக்கும் இன்னொருவருக்கும் கசப்பு உண்டாகாது. நம்ம வாழ்க்கையில ஒரு பெரிய பரிபூர்ணம் உண்டாகும். நம்ம தாழ்மை இருந்துச்சுன்னா குறை சொல்ல மாட்டோம், தாழ்மை இருந்துச்சுன்னா சண்டை போட மாட்டோம். தாழ்மை எல்லாவற்றிலும் ஒரு பெரிய சகிப்பு தன்மையை தரும், ஒரு சகிப்பு தன்மையை தரும் தாழ்மை நமக்கு. சரி, ஆண்டவர் பார்த்துக்குவார், சரி இதை ஆண்டவர் கிரியேட் செய்வார். இப்படி ஒரு தாழ்மை என்ன பண்ணும், மாற்றத்தை கொண்டு வரும். இந்த தாழ்மைக்கு நாம தரித்திருக்க நம்மளை ஆயத்தப்படுத்தணும். இந்த தாழ்மையை தரித்திருக்க என்ன பண்ணணும், ஆயத்தப்படுத்தணும். இன்னொன்னு 6வது வசனத்தை படிங்க. அடங்கி இருக்க முடியும். தாழ்மை இருக்கிறவனுக்கு தான் என்னது, அடங்கி இருக்கிறதுன்னு என்னது, நிறைய பேர் ஏதாவது ஒண்ணு சொல்லுவாங்க, அதை அப்படி செய்யாத, இதை அப்படி செய்யாத. தாழ்மை இல்லைன்னா திருப்பி பேசுவோம், இது இப்படி செஞ்சா என்ன அப்படிம்போம். தாழ்மை இருந்துச்சுன்னு வைங்களேன், அப்படியா சரி ஓகே நான் அப்படி செய்யறேன். அப்ப இந்த தாழ்மை நமக்கு ஒரு மிக அவசியமா ஒன்றாய் காணப்படுகிறது. தாழ்மை மிக அவசியமான ஒன்றாய் காணப்படுகிறது. தாழ்மை வர வர நம்ம வாழ்க்கையில நிறைய மாற்றங்கள் உண்டாகும். தாழ்மை வர வர அந்த ஒரு பெரிய பிளஸ்ஸிங் உண்டாகும். அங்க சொல்லப்பட்டிருக்கு, கர்த்தர் உயர்த்தருக்கு என்ன பண்ணு, அடங்கிரு. அப்போ தாழ்மை வரும்பொழுது அடங்கிருத்தல் உண்டாகும். அடுத்தது இன்னொரு வசனம் போட்டிருக்கு பாருங்க, அதுல வாசிங்க. இஸ்ரவது அதிகாரம் 6வது வசனம். அவனுடைய தேவனாகிய கர்த்தருடைய கரம் அவன் மேல் இருந்ததினால் அவன் கேட்டவைகளை எல்லாம் ராஜா அவனுக்கு கொடுத்தான். இங்க சொல்லப்பட்டிருக்கு நியாய பிரமாணம், அதாவது அன்றைக்கு அதுதான் பைபிள். அதுக்கு அவங்க எஸ்ரா எப்படி இருந்தான்னா, அதுல படிச்சு நல்ல தேறினவனா இருந்தானோ, அதுல வளர்ச்சி அடைஞ்சவனா இருந்தானா, அவன் மேல கர்த்தருடைய கை இருந்துச்சான், அவனுக்கு ராஜா கேட்டதெல்லாம் கொடுத்தாராம். இப்ப யோசிச்சு பாருங்க, நம்ம புதிய பாட்டுல படிச்சோம், பலத்த கைக்குள்ள அடங்கிருங்க. அடங்கி இருக்கிறதுன்னா வசனத்துல தேறினவனாவனும் வசனத்திற்கு கீழ்ப்படுகிறவனாய் இருக்கிறது தான் அடங்கியிருத்தல். அப்படி ஒரு மனிதன் இருக்கும் பொழுது என்ன உண்டாகுது அப்படின்னா, அவன் அடங்கி இருக்கும் பொழுது கர்த்தர் அவனை என்ன பண்றாரு, அவ விரும்பின காரியத்தை வாய்க்க செய்யறாரு. அப்ப நம்ம வாழ்க்கையிலே நிறைய ஆசீர்வாதம் வருவதற்கு அடங்கிருத்தல் அவசியம், தாழ்மை அவசியம். வேதத்தில் தேறினவனாய், வேதத்தில் கீழ்ப்படுகிறவனாய் இப்படி இருக்கும் பொழுது நம்ம வாழ்க்கையை என்ன பண்ணுவாரு, ஆசீர்வதிப்பார். கர்த்தர் இந்த வசனத்தின்படி ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. எடுக்கலாம். ஸ்தோத்திரிக்கிறேன் இயேசப்பா, உங்க கிருபை, உங்க இரக்கங்கள், உங்க வல்லமை வெளிப்படட்டும். அன்பினாலும் கிருபையினாலும்
எங்க ஒவ்வொருவரையும் பலப்படுத்துங்க. உங்க நன்மைக்குள்ள ஒப்பு கொடுக்கிறோம், கிருபைக்குள்ள ஒப்பு கொடுக்கிறோம். இரக்கங்கள் எங்களை மூடிக்கொள்ளும்படி ஆய்ச்சபிக்கிறோம். கர்த்தருடைய அன்பு எங்களை மூடிக்கொள்ளும்படி ஆய்ச்சபிக்கிறோம். உங்க ரத்த கோட்டைக்குள்ள ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. எல்லா பிள்ளைகளுக்கும் நன்மையை கொடுங்க. எல்லா பிள்ளைகளையும் பலப்படுத்துங்க. கர்த்தர் ஒவ்வொருவரையும் பேர் பேராய் பேர் பேராய் ஆசீர்வதிக்கும்படி ஆய்ச்சபிக்கிறோம். இவ்வளவு நேரம் ஜெபிக்க நீங்க கிருபை கொடுத்தீங்க இஸ்தப்பா. இன்னும் உங்க கரத்துல முழு ஊழியத்தை எல்லா பிள்ளைகளையும் அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் பொறுப்படுத்து ஆசீர்வாதமாய் நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமீன், ஆமீன். ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. என் முழுவதுமே ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி.